நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, தமிழகம் முழுவதும் சற்று முன்பு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியா இருக்குங்க. 100 யூனிட் இலவச மின்சாரத்தில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர தற்போது தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது, தமிழ்நாட்டில் நஷ்டத்தில் இயங்கும் துறைகளில் முக்கியமானது மின்சாரத்துறை. 130,000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த துறையில் கடன் உள்ளது. மின்வெட்டு பிரச்சனையை போக்க உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடமிருந்து மிக அதிக விலைக்கு மின்சாரத்தை கடந்த அரசு வாங்கியதே இந்த கடனுக்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையையும் கவலைக்குரிய நிலையில் உள்ளதாக வெள்ளை அறிக்கை மூலம் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நிதியமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் அரசின் மானியங்கள் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார். மின்சாரத்துறையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 500 யூனிட்டுகள் இலவசம், குடிசை தொழிலுக்கு 100 யூனிட்டுகள் இலவசம், வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுகள் இலவசம் மற்றும் மானிய விலையில் 500 யூனிட்டுகளை மாநில அரசு வழங்கியும் வருகிறது. கமர்ஷியல் கட்டணங்களை அதிகமாக வசூலித்து மானியங்களால் ஏற்படும் இழப்பு ஈடு செய்யப்படுகிறது. இருப்பினும் இந்த மானியங்களால் அரசுக்கு கடும் இழப்பு ஏற்படுகிறது. இதனால் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவசம் என்பதை மாற்றி மானியம் பெற விரும்பாத வசதி படைத்தவர்களுக்கு இதிலிருந்து விலக்களிக்கும் புதிய திட்டத்தை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, கேஸ் மானியம் பெற விரும்பாதவர்கள் விட்டு கொடுக்கலாம் என ஒன்றிய அரசு தெரிவித்ததை கேட்டு பலர் மானியத்தை விட்டு கொடுத்தார்கள். இந்நிலையில்தான் தமிழக அரசும் மின்சார மானியம் குறித்தும் அத்தகைய அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. தமிழக அரசுடைய இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.